Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா உடல் எடையை நல்ல மனமலன் குறைக்கறதுக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதை எடுத்துட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது சுரக்காய் தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி உடல் எடையை நல்ல மனமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து சுரக்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் லாஸில் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிறப்ப உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கண்டிப்பாக கரைச்சி கொடுக்கும். இதில் நீர்ச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த நீர்ச்சத்து கண்டிப்பாக கொழுப்புகளை அத்தனையுமே கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதோட தோலை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. மணியும் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். ஒரு கிளாஸில் தண்ணி, ஒரு அரை கிளாஸ்க்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி எடுத்து வச்சுருந்தத ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கிய ஒரு அற்புதமான பொருள் சீரகத்தை. நைட்டு தண்ணியில் நீங்கள் ஊற போட்டுட்டு காலைல வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ½ டீஸ்பூனுக்கு நம்ம சீரகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சீரகத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி வியர்வை மூலயமா வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இந்த மஞ்சத்தூளை சொல்லலாம். கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையுமே வியர்வை மூலயமா கரைத்து கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ½ டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூளை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை வாய்ந்த ஒரு பொருள். நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே இந்த தயிரை வந்து சொல்லலாம். இப்போ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தயிரையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கிறப்ப கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். ஏன்னா சுரக்கா வந்து நீர் சத்துள்ள ஒரு பொருள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா நம்ம நீர் சத்துள்ள பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உடம்பில் வந்து கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட லாஸ்ட்டு ஃபைனலாக தேன் தான் ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். தேன் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.